எனக்கு மற்ற பெட்ஸ் பிடிக்காதுன்னு நான் சொல்ல வரல. ஐ ஈவன் லவ் பேர்ட்ஸ் அண்ட் பன்னீஸ், எல்லாமே எனக்கு பிடிக்கும். மோரோவர் இந்தியன் கேட்ஸ்க்கு நிறைய பேர் இந்த பியூர் பெட் கொடுப்பாங்க, பட் எங்களுடைய போர்டிங்ஸில் அது கூட அலௌடு கிடையாது. இங்கே நோ கேஜ், நோ லீஷ், நத்திங். வரும்போது எப்படி வேணால் வரலாம், பட் இங்கேருந்து போகும்போது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக போவாங்க. வெல்கம் டு ஐக்கி பெட்ஸ். திஸ் இஸ் நஸ்ரியா ஃப்ரம் மடிப்பாக்கம் அண்ட் திஸ் இஸ் மை போரிங் ஹோம் ஸ்வீட் ஹோம். வெல்கம் டு திஸ். ஆக்சுவலி நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு பெட் லவர். மோரோவர் நான் இவங்களை பெட்ஸாக பார்க்கல, தே ஆர் ஆல் மை கிட்ஸ், என்னுடைய ஃபர் பேபீஸ். என்னுடைய சன் எப்படியோ அதே மாதிரி தான் எனக்கு இவங்களும். ஸோ தே ஆர் ஈக்குவல் டு மை ஃபேமிலி மெம்பர்ஸ். அது போர்டிங் கேட்ஸாக இருக்கட்டும், இல்லை என்னுடைய பெட்டாக இருக்கட்டும், ஹூஎவர் இட் இஸ் தே ஆர் மை பேபீஸ். அவ்வளோதான். ஆக்சுவலி ஐ லவ் கேட்ஸ் ஸோ மச். எனக்கு கேட்ஸ் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அதனால தான் நான் மெயினாக கேட்ஸை சூஸ் பண்ணது. எனக்கு மற்ற பெட்ஸ் பிடிக்காதுன்னு நான் சொல்ல வரல. ஐ ஈவன் லவ் பேர்ட்ஸ் அண்ட் பன்னீஸ், எல்லாமே எனக்கு பிடிக்கும். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா கேட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரீட் வைஸ் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு எல்லா ப்ரீடும் எனக்கு ஓகே தான். லைக் இந்தியன் கேட்டாக இருந்தாலும் சரி, எக்ஸாட்டிக் ப்ரீட்ஸாக இருந்தாலும் சரி, ஐ எம் ரெடி ஃபார் போர்டிங். என்னோட போர்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஐ எம் ஹேவிங் ஆல் ப்ரீட்ஸ் லைக் இந்தியன், மைன் கோன்ஸ், பர்ஷியன்ஸ், பெங்கால்ஸ், எல்லாமே இருக்காங்க. யூ கேன் சி எவ்ரி ஒன். பர்ஷியன்ஸ்லே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் பஞ்ச், அது மாதிரி ஆல் வெரைட்டிஸ் வி ஹாவ் தட். ஸோ இந்த ப்ரீட் தான் பர்டிகுலராக நான் பண்ணுவேன்றது இல்லை. கேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஐ எம் ஓகே வித் ஆல் ப்ரீட்ஸ். ஒரே ஒரு விஷயம் என்ன, மீன்ஸ் வேக்சினேட்டட் இருக்கணும், அவ்வளோதான். அதர் தன் தட் போர்டிங்ஸ் ஆர் வெல்கம். இந்த ப்ரோட்டோகால்ஸ்ன்றது கேட்ஸை பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடையாது. ஸோ அவங்களுடைய மூட் ஸ்விங்ஸ் பொறுத்து தான் எல்லாமே. அவங்களுக்கு விளையாடணும்னு தோணுனா விளையாடுவாங்க. சாப்பாடு வந்து அவங்களுக்கு எப்போவுமே அவங்களுக்கு 24 hours இருக்கிறது. மோரோவர் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஹோம் ஃபுட்ஸ் தான் மெயினாக நாங்கள் கொடுக்கறது, லைக் சிக்கன், ஃபிஷ்ஷு வீட்லேயே ரெடி பண்ணி கொடுக்கறது. அவுட் ஃபுட்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃபுட்ஸ், கிரேவி, ட்ரீட்ஸ் எல்லாமே பிராண்டட், லைக் மியோ பர்ஷியன்ஸ் அந்த மாதிரி தான் நாங்கள் கொடுக்கறது. எதுவுமே இந்த லோக்கல் பிராண்ட்ஸ் எதுவுமே இல்லை. மோரோவர் இந்தியன் கேட்ஸ்க்கு நிறைய பேர் இந்த பியூர் பெட் கொடுப்பாங்க, பட் எங்களுடைய போர்டிங்ஸில் அது கூட அலௌடு கிடையாது. எல்லாருக்குமே ஈக்குவலான ஃபுட்ஸ், ஈக்குவலான கேட்ஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னோட பிரதர் தான் ஃபஸ்ட்டு இதில் ப்ரீடர், ஓகேங்களா, எக்ஸாட்டிக் ப்ரீடர். அவங்க தான், அவங்க வந்து மன்னடியிலையும் ராயப்பட்டாலும் அவங்க பிரான்ச் இருக்கு. அவங்க பெட்ஸ் என்கிட்ட விடும் போது தான் ஐ காட் மோர் இன்ட்ரெஸ்ட் இன் திஸ். ஸோ நம்மளும் ஏன் ஒரு போர்டிங் பண்ணக்கூடாது? நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய சார்ஜஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நம்ம மினிமம் சார்ஜஸில் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஐ ஹவ் ஸ்டார்டட் திஸ். இந்த கேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஷி கேம் என்ன 6 months என்கிட்ட வந்தாங்க. இவ ப்ரீடாக இப்போ ஒரு கிட்டன் கூட கொடுத்துருக்கா. ஸோ இவங்களுடைய ஓனர் பார்த்தீங்கன்னா தேர் அன் அப்ராட். மந்த்லி எனக்கு பேமெண்ட் போடுறதோட சரி. ஸோ அதே மாதிரி நிறைய பெட்ஸ் இங்கே அந்த மாதிரி தான். இந்தியன் கேட் ஒன்று ஏதோ இருக்க பாருங்க. இந்தியன் கேட் ஒன்று அவள் வந்து இப்போ ஃபாரின் போயிருக்காங்க 21 days சொல்லிட்டு, ஆனால் 1 month ஆகிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே எல்லாமே. போர்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா லாங் பீரியட் அந்த மாதிரி தான். ஷார்ட் பீரியட்ஸ்க்கும் கேட்ஸ் வரும், வராமலாம் இருக்காது. ஸோ அவங்க அவங்க வீட்டில் எவ்வளோ ஃப்ரீடமாக இருப்பாங்களோ தே வில் பி லைக் திஸ் இன் ஹியர் ஆல்சோ. இங்கே நோ கேஜ், நோ லீஷ், நத்திங். அவங்க வீட்டில் எவ்வளோ சுதந்திரமாக இருப்பாங்களோ அதே அளவுக்கு சுதந்திரம் அவங்க இங்கேயும் இருக்கலாம். அவங்க வீடு மாதிரியே இங்கே இருக்கலாம். வீடு மாறின்றது வீடு, அவ்வளோதான். 1 or 2 days கொஞ்சம் அவங்க பேனிக்கில் இருப்பாங்க புது பிளேஸ்க்கு வரும்போது. பட் ஆஃப்டர் தட் தேல் பி கிவிங் அ பாண்ட். லைக் பார்த்தீங்கன்னா ஒரு 2 days கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக கேட்ஸோட மைண்ட் மாறிடும். ஸோ தேல் கெட் அட்டாச் டு அஸ். நம்ம அவங்கள கேர் பண்ணுற போர்த்து தான் எல்லாமே. கண்டிப்பாக அக்ரெசிவ்னஸ் இருக்கும், பிகாஸ் நியூ பிளேஸ், நிறைய கேட்ஸ். அந்த வீட்டில் வந்து அந்த கேட் தனியாக இருக்கலாம், ஓகேங்களா. இங்கே வந்து 4 cats சேர்ந்து பார்க்கும் போது ஸோ தே கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்கும். அது வந்து அக்ரெசிவ்னஸ் இல்லை, பயம். நம்மளை எதனா அட்டாக் பண்ணிடுவாங்களோன்ற அந்த பயம். ஸோ அது கண்டிப்பாக இந்த இடத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியே இருந்தாலும் ஐ ஹாவ் அ ரூம். ஸோ அவங்க அந்த இடத்துல தனியாக இருப்பாங்க. ஒரு 2-3 days ஐ வில் ட்ரை டு அட்டாச் தெம் எல்லா கேட்ஸோடையும். ஸோ ஒன்னாவே சாப்பிட்டு ஒன்னாவே இங்கேருந்து போகிற கேட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் போவாங்க. வரும்போது எப்படி வேணால் வரலாம், பட் இங்கேருந்து போகும்போது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக போவாங்க. ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் போர்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் கேட் சீனுன்னு சொல்லிட்டு, அவங்க இங்கே தாம்பரமில் இருக்காங்க. அவன் வரும்போது ரொம்ப ரொம்ப
எப்படி சொல்றது, மீன்ஸ் ரொம்ப ஷை டைப், கிட்டே வரமாட்டான். பட் இங்க வந்து பழக 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 அவன் நார்மல் ஆயிட்டான். எங்களோடய சேர்ந்து தூங்கி எங்களோடய பழைய எல்லாம் ஒன்னா சாப்பிட்டு அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய மிராக்கல்ஸ் இருக்கு. அந்த அவன் நான் மறக்கவே மாட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் போர்டிங் என்னவே, செகண்ட் போர்டிங் பிங்குன்னு சொல்லிட்டு ஒரு கேட், அதுவும் இந்தியன் கேட் தான். ஸோ அவளும் அதே மாதிரி தான். பட் அவள் அக்ரெசிவ்னஸ் கிடையாது, ரொம்ப ஷை டைப். தனியாகவே வச்சிருந்துருக்காங்க அந்த கேட்ஸ் எல்லாம். ஸோ இங்கே ஒரு நாலு கேட்ஸ் பத்து கேட்ஸை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பயம். ஸோ அது வந்து நம்ம இதில் கிடையாது.